ஹலோ கைஸ், திஸ் இஸ் கமல். வெரி நைஸ் டு மீட் யூ ஆல். இந்த டைம் வந்து நான் வந்து நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் மூலமாக நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம், இது வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக உங்களை வந்து எப்படி ஒருத்தர் 60 நிமிஷத்தில் ஒரு ஆண்டர்பிரினராக ஆகலாம் என்பதை வந்து நான் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக காட்டலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் கொண்டு வரது வந்து அவ்வளோ அப்ரோப்ரியேட்டாக இருக்காதுன்னு நினைச்சேன். ஸோ திஸ் டைம் ஐ வாண்டட் டு கம் அப் வித் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ். ஓகே, நீங்க இப்ப அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 1 hour நீங்க எப்படி ஒரு தொழில் முனைவராக ஆகலாம், இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஐம் பிரிட்டி ஷியோர் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பிசினஸ உங்களோட ப்ராடக்டை உங்களால உடனே லான்ச் பண்ண முடியும். ஓகே, ஹேவிங் செட் தட், ஆண்டர்பிரினர்னா என்ன என்பதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் மை ஃபர்ஸ்ட் ஸ்லைட் டாக்ஸ் அபவுட். ஆண்டர்பிரினர் என்பவர் வந்து அவரோட பிசினஸையோ அவரோட பிசினஸ் வந்து ஒரு ப்ராடக்டோ இல்லைனா வந்து ஒரு சர்வீஸோ லான்ச் பண்ணிட்டு செல் பண்ணுறது மூலமாக அவர் வந்து பணம் பெறுவார். ஓகே, இதில் வந்து அவர் நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆண்டர்பிரினர்னா ஏகப்பட்ட அட்வான்டேஜ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து டிப்பிக்கலான எம்ப்ளாயி மாதிரி ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை பார்க்க மாட்டாங்க. ஓகே, தே டோன்ட் ஹாவ் எனி பாசஸ். அதுக்கப்புறம் மற்றவங்க மாதிரி சேலரி பேஸ்ட் இல்லைனா ஒரு வேஜஸ் வீக்லி வேஜ் இல்லைனா டெய்லி சம்பளம் மாதிரிலாம் அவங்களுக்கு கிடைக்காது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தாராளமாக எப்படி வேணாலும் வேலை பார்க்கலாம் இது. ஆனால் ஆண்டர்பிரினர்னா ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்டை கொண்டு வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணால் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன என்பதை பற்றி ஒரு ஸ்லைட்டான ஒரு கிளாரிட்டி இருக்கும். இதை பேஸ் பண்ணி இப்போ நான் சொல்லப்படுற மெத்தட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்பவே புதுமையான விஷயம். ஆனால் இதை வந்து நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸை லான்ச் பண்ணி ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீக்ரெட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமான விஷயம், உங்களோட கோல்ஸை வந்து யூ ஹாவ் டு ஸ்டே கமிட்டட் டு இட். ஏன்னா அதுதான் ஒரு ஆண்டர்பிரினருக்கான முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆகும். ஓகே, என்ன பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களோட பிஸ்னஸை நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க? ஓகே, ஸோ இதுதான் அந்த சீக்ரெட். அமேசான் கேடிபி, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. கேடிபினா கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங். ஓகே, அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த கேடிபின்ட்டு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காகனா, ஒரு இண்டிவிஜுவல் ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவங்களோட புக்ஸை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக செல் பண்ண முடியும். ஓகே, ஹோல்ட் ஆன், நான் புக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து யூட் ஹவ் பீன் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஐயோ எனக்கு வந்து புக்லாம் எழுத வராது, நான் ரைட்டிங் ஸ்கில் எனக்கு வந்து அவ்வளோவா சிறப்பாக இருக்காது, நான் எப்படி வந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுல டவுட் வந்ததுன்னா, உங்களோட டவுட்டை நீங்கள் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து டிப்பிக்கலான ஆத்தர் மாதிரி ஒரு 500 பக்கம் ஒரு 300 பக்கம் இல்லை 250 pages கிட்ட நீங்கள் வந்து ஃபிக்ஷனோ நான் ஃபிக்ஷன் மாதிரிலாம் நீங்கள் புக் எழுத போகிறது கிடையாது இந்த மெத்தடில். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ கண்டென்ட் புக்ஸை தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. லோ கண்டென்ட்ஸ் என்பதை பற்றி நான் அடுத்து வர ஸ்லைட்ஸில் வந்து நான் தெளிவாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி உங்களோட புக்ஸை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம், எப்படி கேடிபியில் வந்து நீங்கள் லான்ச் பண்ணலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மூலமாக நான் ஒவ்வொன்றா நான் காட்டிகிட்டே வரேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் செட் ரைட், ஒரு ஆண்டர்பிரினர் என்பவர் வந்து இன்னோவேட்டிவான ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும்னா அவருக்கு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா தேவைப்படும். பிகாஸ் ஐடியா மேட்டர்ஸ் அலாட். எந்த ஒரு ஐடியா நல்லா இருக்கோ மார்க்கெட்டில் வந்து அதுக்கு வரவேற்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்டை வந்து லாங் ரன்னுக்கு சிறப்பாகவே நிலைச்சு நிற்கும். ஓகே, இந்த ஐடியா இது என்ன என்பதை வந்து இப்போ நான் காட்ட போகிறேன். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. ஒரு ஜென்ரலான ஒரு ஆண்டர்பிரினர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு வந்து போதுமான பணம் இருக்காது. ஓகே, ஒரு சில வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு புது தொழில் தொடங்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த கான்செப்ட் மூலமா, ஆஸ் ஐ செட், பிகம் அன் ஆண்டர்பிரினர் 60 minutes. ஸோ இந்த கான்செப்ட் மூலமா உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. முக்கியமான விஷயம், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இட்ஸ் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. ஸோ ஆர் யூ எக்ஸைட்டட்? இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நான் காட்டுறேன். இந்த பிசினஸ் மாடலை யூஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க என்பதை வந்து இப்ப நான் உங்களுக்கு குயிக்கா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 1 minute பைபிள் இருக்கு பாத்தீங்களா, லெட் மீ குயிக்லி ஓபன் தட். ஓகே, பைபிள் ஸ்டடி ஜேர்னல் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் அந்த லிங்க். இப்போ பாத்தீங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா புக் பப்ளிஷ் பண்ணது. ஸோ இந்த லெட்டரிங் டிசைன் கோவங்க வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வந்து மந்த்லி $2,489 கிட்ட இந்த மந்த்லி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு இந்த புக்கு. இதுனா அவ்வளோ பெரிய புக்கை எதுக்கு இவ்வளோ எப்படி இவ்வளோ ரெவன்யூ ஈல்ட் பண்ணுதுன்றத டவுட் இருக்கலாம்.
இதோட புக்கோட ஒரு விலை பார்த்தீங்கன்னா $6.99. அப்படி என்ன தான் இந்த புக்கில் இருக்குன்னு பார்க்கலாம். நான் லெட் மீ குவிக்லி செக் திஸ் பாயிண்ட். பைபிள் ஸ்டடி ஜேர்னல் இருக்கா, நம்ம குயிக்காக ஒரு ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பேஜஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் பிளாங்காக இருக்கு, அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஒரு பிளாங்க் லைன்ஸ் இருக்கு, கீழே நோட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, அப்புறம் ப்ரேயர் அண்ட் ப்ரைஸ்னு இருக்கு. ஒரே ஒரே பிளாங்க் கோடு தான் இருக்கு பாருங்க. அடுத்த பேஜ் அப்படிதான். ஸோ இருக்கிற ஏக எடுக்கிற மொத்த பேஜுமே வந்து இதே மாதிரி ரொம்ப பிளாங்காக தான் போயிட்டு இருக்கு. பட் ஹவவர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக இந்த புக்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க 445 ரேட்டிங்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கூட 85% வந்து 5-star ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இட் ஈல்ஸ் $2.489.89. ஒரு குயிக்காக ஒரு செக் பண்ணி பார்த்துருவோமே. $2 எவ்வளோ பார்க்கலாம், 1,84,000. பட் இதுவும் வந்து ஒரு $6 ரேஞ்சில் தான் விற்குது. ஓகே, இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4,217 rupees கிட்ட இது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ இட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 lakhs கிட்ட மேலே கிட்ட போயிட்டு இருக்கு. தேர்ட் இது பார்த்தீங்கன்னா மீல் பிளானர் அண்ட் ட்ராக் பிளான் யுவர் மீல்ஸ் அடுத்த கேஸ் ஸ்டடி. ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு புக்கே வந்து $14.20 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்கு. இவங்க எதுவுமே உள்ள ரெவன்யூ சாரி உள்ள எதுவுமே இவங்க ப்ரீவியூக்கு எதுவுமே கொடுக்கல. பட் ஐ குட் சென்ஸ் இட் அவுட், ஒரு ஒரு மீல் லாக்னா எப்படி இருக்கும்ன்றது, ஒரு பிளானர்னா எப்படி இருக்குன்ற ஐடியா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் தான் நீங்கள் லான்ச் பண்ண போறீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு நீங்களே விடை தேட பாருங்க. இந்த மாதிரி புக்கை எப்படி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம், ஃப்ரம் த ஸ்க்ராச் எப்படி கிரியேட் பண்ணலான்றது தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்லைஸ் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ லோ கண்டென்ட்ஸ் புக்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் வந்து லோ கண்டென்ட்ஸ் புக்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜேர்னல், தினமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத வந்து எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லாக் பண்ணுறது. ஒரு டைரி இருக்கும் பாருங்கள், டைரி, கேலண்டர்ஸ், கலரிங் புக்ஸ், பிளானர், ஸ்கெச் புக்ஸ், நோட் பேட்ஸ் அண்ட் கம்போசிஷன் புக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ கண்டென்ட் புக்ஸ். நீங்கள் நார்மலாக ஒரு 10,000 words தான் நீங்கள் எழுதுற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஒரு ஆத்தர் பேஜ் இருக்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன் பேஜ் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ட் பேஜஸில் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பிளாங்க் லைன், அதாவது மக்கள் எழுதுறதுக்காக ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டுட்டு உங்களோட புக்கை வந்து நீங்கள் ஈஸியாகவே பப்ளிஷ் பண்ணிடலாம். அதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. ஆஸ் வி சி அது வந்து மோர் தென் 1 lakh கிட்ட அது வந்து ஈல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு பப்ளிஷ் யுவர் ஓன் புக். ரைட், இதுதான் நீங்கள் வந்து வந்தாவே நீங்கள் படி நீங்கள் ஒரு ஆத்தர்னு நீங்கள் வெளியே சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 4 steps பண்ண வேண்டியது இருக்குங்க. இந்த 4 steps என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட நீஷ் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு தெரியணும். செகண்ட் வந்து உங்களோட ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மாதிரி உங்களோட புக் கவர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். 3வது வந்து யூ ஹாவ் டு பில்ட் யுவர் பிராண்ட். ஸோ நான் சும்மா போயிட்டு நான் ஒரு ஜேர்னல் மாதிரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியலனா அதுக்கான வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஸோ உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி ஆகணும், மார்க்கெட்டிங் நல்லா பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து ஃபைனலாக உங்களோட புக்கை பப்ளிஷ் பண்ண வேண்டியதான் பாக்கி. இந்த 4 விஷயம் தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட், நீஷ்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மக்கள் வாங்குவாங்க என்பதை வந்து ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் அந்த ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியமானது. அந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மியாகவே இருக்கும். ரீசன் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மக்கள் வந்து வாங்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு யார் வந்து வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் ஐ மீன் நான் அண்ணா நம்ம வந்து அந்த மாதிரி க்ளூலெஸ்ஸாக நம்மளோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டுட்டு நம்ம பிஸ்னஸை வந்து லான்ச் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த பென்சிலு பென் இந்த மாதிரி ஸ்கூல் ஐட்டம்ஸ்
திங்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விற்கிற கடை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சேல் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக இருக்கும். பிகாஸ் அதை வந்து அந்த ஸ்டேஷ்னரி கடைக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. அந்த ஒரு பாப்புலேஷனே இல்லாத இடத்துல எப்படி உங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இது வந்து டிஜிட்டல் பிஸ்னஸ், இது நான் ஸ்டேஷன் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் டு ரிலேட் டு இட். டிஜிட்டல் பிஸ்னஸ்க்கும் அதே மாதிரி தான், நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான மக்கள் வந்து வாங்குவாங்க என்பது ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த பைபிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட்லி யார் வாங்குவாங்க, இந்த கிறிஸ்டின்ஸ் பீப்புள் வாங்குவாங்க, ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறவங்க வாங்குவாங்க, ஜீசஸ் மேலே ரொம்ப பற்றா இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த புக்கை வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட வந்து டார்கெட் ஆடியன்ஸாக இருந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட புக்ஸும் வந்து இவங்களோட புக் பேஜஸும் வந்து அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, அதுக்கேற்ற ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் புக் எழுதுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஆட்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறோம். முக்கியமான விஷயம், ரொம்பவே ஜென்ரிக்காக போகாதீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மார்க்கெட்டில் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு குக்கிங் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ஃபிட்னஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரிக்கான டேம். நீங்கள் ஃபிட்னஸ் எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபிட்னஸ் வந்து ஒரு மெயின் கேட்டகரினா அதுக்குள்ள சப் நிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டயட் பற்றி பேசலாம், இல்லைனா கெலிஸ்தினிக்ஸ் ஒர்க்கவுட்டை பற்றி பேசலாம், வெயிட் ட்ரைனிங்கை பற்றி பேசலாம். ஏன், இன்ஃபேக்ட் நீங்கள் டயட்டுக்குள்ளேயே கீட்டோ டயட்னு ஒன்று இருக்குது, பேலியோ டயட்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட நீஷ் மார்க்கெட்டை ரொம்ப ட்ரில் டவுன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும், உங்களோட ஆடியன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். வெதர் இட் இஸ் அ டெமோக்ராஃபிக் வைஸ் ஆர் இன்டர்நெட்டில் வந்து எந்தெந்த குரூப்ஸ்லாம் இருக்கா, ஏகப்பட்ட குரூப்ஸ்லாம் இருக்குங்க. ஓகே, வேர் யூ கேன் ஃபைண்ட் பீப்பிள் ரிலேட்டட் டு யுவர் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நீச் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிருங்க. இப்போ நீங்கள் வந்து பண்ண போகிறது வந்து லோ கண்டென்ட் புக், ஒரு ஜேர்னல், ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த வீடியோ எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வந்து ஒரு பிளானர்னு ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஒரு அதாவது ஒரு என்னது டெய்லியும் தினமும் வந்து ஒரு தன் வாழ்க்கை நடக்கத்தை வந்து ஒருத்தர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதாவது எழுதி கேப்சர் பண்ணணும். அந்த பிளானர் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம்னா, யாரெல்லாம் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்காங்களோ, இல்லைனா ஒரு சில பேர் வந்து தன்னோட நினைவுகள் ரைட்டிங் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிளானர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அதுதான் இப்போ இந்த காட்ட போகிற வீடியோ எக்ஸ்பிரஷனுக்கான நிஷ் ஆடியன்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் உங்களோட நிஷ் மார்க்கெட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது இந்த கேடிபியை பற்றி சொன்னால இப்போ அது வந்து அது சைன்அப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் நிறைய பேர் வந்து ஏற்கனவே இது அமேசானில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, இதுதான் அதோட அஃபிஷியல் சைட், kdp.amazon.com. ஓகே, இது ரொம்பவே சிம்பிள். ஆஸ் ஐ செட், செல்ஃப் பப்ளிஷ் இ புக்ஸ் பேப்பர் பேக்ஸ் ஃபார் ஃப்ரீ வித் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் அண்ட் ரீச் மில்லியன்ஸ் ஆஃப் ரீடர்ஸ் ஆன் அமேசான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக் இவங்களே பிரிண்ட் அடிச்சு விற்பாங்க. ஓகே, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறதுனா அவ்வளோ சிரமம் பட வேண்டியது இருக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஜேகே ரோலிங்லாம் ஒரு 10 times மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கே லான்ச் பண்ண முடிஞ்சது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, பிளாட்ஃபார்ம் நிறையவே இருக்கு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேடிபி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் அன் அமேசான் அக்கௌண்ட். சைன் அப் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணால் ஈஸியாகவே ஒரு 2-3 ஸ்டெப்பில் வந்து ஈஸியாகவே உங்களால் கிரியேட் பண்ண முடியும். சி, உங்களோட நேம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட், அண்ட் அகெயின் யூ ஹேவ் டு ரீஎன்டர் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் கிரியேட் யுவர் கேடிபி அக்கௌண்ட். உங்களோட இமெயிலுக்கு வந்து இது என்னது இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும், அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணினா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, இப்போது உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நான் என்னோடய ஸ்க்ரீனே நான் காட்டுறேன், நான் ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நீங்கள் என்ன மாதிரி ஒரு புக்கு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளானரோ இல்லை ஒரு ஜேர்னலோ நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா அதுக்கு என்ன மாதிரியான டெம்ப்ளேட் தேவைப்படும்? ஓகே, நீங்கள் ஏதாச்சும் ஒரு புக் எடுத்துட்டாலே அதுக்குன்னு ஒரு சைஸஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஹைட்டாக இருக்கட்டும் இல்லைனா வித்தாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கு ஒரு சைஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்களெல்லாம் உருவாக்கவே தேவையில்லை. அமேசானே அவங்களோட பேஜ்லயே அவங்களோட டெம்ப்ளேட் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. As you can see, இருங்க நான் இதே ஓபன் பண்றேன். Let me copy this. இது நமக்கு இனிமேல் தேவைப்படாது. So let me put it over here.
ப்ளீஸ் பேர் வித் மீ, உங்களோட சிஸ்டம் வரது உங்களுக்கு நாட் ரெஸ்பாண்ட் பண்ணி கேட்டது. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இபுக் வந்து இதில் வந்து நீங்கள் எழுதுறது வந்து அப்ராப்பிட்டாக இருக்காது. ரீசன் என்ன, ஒருத்தர் வந்து தன்னோட வாழ்க்கை நடக்கிறத எழுதணும்னா அவருக்கு ஹார்ட் காப்பி தேவைப்படும், கரெக்டுங்களா? கைடு தொட்டு அப்போ தான் பெண்ணை வச்சு எழுத முடியும். நீங்கள் இபுக்னா டைப்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் அப்ராப்ரியேட். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேப்பர் பேக் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். நான் கொடுத்துருக்க லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன மாதிரியான டெம்ப்ளேட் இருக்குன்றத வந்து யூ கேன் கோ ஹெட் அண்ட் டவுன்லோட் இட். ஸோ இதில் தான் பேஜ் சைசஸ் இருக்கு, 5, 8, 5, 6 இந்த சைஸ்ல இந்த மாதிரி பேஜஸ் லென்த்ல இருந்து பேஜ் சைஸ்ல இருந்து நீங்க எதுனாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளீட்னா என்ன, வித்வுட் பிளீட்னா என்னன்னு நான் போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஒன், டெம்ப்ளேட்ஸ் வித் தி சாம்பிள் கண்டென்ட். டவுன்லோட் கொடுக்குறேன், ஜிப் ஃபைல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஹியர் இட் இஸ். ஓகே ஓகே, சிங் அந்த ஜிப் ஃபைல் கூட பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட புக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேர்ட் அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட இதை வந்து நீங்களால் ரெடி பண்ண முடியும். ஓகே, இது வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து நம்ம இங்கிலீஷில் நம்ம எழுத போகிறோன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஏகப்பட்ட சைஸஸ் இருக்கு பாருங்க. நான் இப்போ இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து 5.5x8.5 இந்த சைஸ்க்கான டெம்ப்ளேட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஏற்கனவே ஒரு சாம்பிளான கண்டென்ட்ஸும் உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம எடிட் பண்ணிவிட்டு வியர் கூட அப்டேட் ஆர் கண்டென்ட்ஸ் நெட். ஃபைனலி ஓப்பன் ஆகிடுச்சு, எனேபிள் எடிட்டிங் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அந்த டெம்ப்ளேட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து உங்களோட புக் டைட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட புக் டைட்டில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட புக் டைட்டில் என்னன்னா என்ன பண்ணலாம், ஒரு உதாரணத்துக்கு வந்து டெய்லி ஜேர்னல் போட்டு டைப் பண்ணிக்கலாம். சாரி, டெய்லி ஜேர்னல், உங்களோட ஆத்தர் நேம் வந்து யூ கேன் ரைட் யுவர் நேம். அடுத்த பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தென் யூ கேன் கோ ஹெட் அண்ட் கிரியேட் யுவர் கண்டென்ட். இந்த உதாரணத்துக்கு வந்து யூ கேன் சி, யூ கேன் டே அலாங் வித் இட். ஓகே, ஒரு புக்குனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு காப்பி ரைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த ஐஎஸ்பிஎன் வந்து இப்போதைக்கு தேவைப்படாது, யூ கேன் டெலீட் இட். ஆல் ரைட்ஸ் ரிசர்வ், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் போட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து டெடிக்கேஷன், யூ கேன் டைப் எனி திங் யூ வாண்ட். ஐ எம் டெடிக்கேட்டிங் திஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு உதாரணம் தாங்க, நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் டூ குட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்க. ஸோ நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சும்மா ஏன்னா தானே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். பட் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கோ ஹெட் அண்ட் ட்ரை த கேட்சி வாட் கண்டென்ட்ஸ். இங்கே வந்து உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் சொன்னு பார்த்தீங்களா, எந்த ஒரு புக்கெடுத்தாலும் அது எந்த பேஜில் இருக்குது, அது என்ன டாபிக் என்பது இங்கே இருக்கும். ஓகே, அது வந்து நீங்கள் போட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இது மோஸ்ட்லி இது வந்து டெய்லி கண்டென்ட், அதாவது ஒரு டெய்லி ஜேர்னல் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு டாபிக் வைஸ் இருக்கிற ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ யூ கேன் ரிமூவ் இட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் வித் அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவை, நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, கண்டென்ட்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் ஏற்கனவே அந்த ஒன் இது பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? அந்த ஒன் பைபிள் அப்படின்ற ஒரு புக் ஒன்று பார்த்துமே, சாரி வாட் வாஸ் தட், மை பைபிள் ஸ்டடி ஜேர்னல். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு வெறும் கோடு மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு டெய்லி ஜேர்னல்ன்றதுனால கேன் ஜஸ்ட் டைப் டே ஒன் போட்டுட்டு ஒரு உதாரணத்துக்கு வந்து 8 PM சாரி 8 AM நான் போட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு இது போட்ட வேண்டியதுதான் போட்டிங்களா, காப்பி பண்ணிட்டு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு
நான் படிக்கணும் புக் படிக்கணும் அப்படின்றதுல வந்து இங்கே எழுதுனா அவங்க எழுதிக்கலாம். அதாவது ஹார்ட் காப்பியாக இருக்கும்போது அவங்க வந்து தாராளமாக தெரிவிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே PM. ஓகே சும்மா 3 மணி வரைக்கும் அவர் டைப் பண்ணுற மாதிரி நம்மளோட புக்கை ரெடி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து இன்சர்ட் பேஜ் பிரேக் கொடுத்தீங்கன்னா இது வந்து அடுத்த பேஜுக்கு போயிடும். பேஜ் பிரேக் பேஜ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டே 2 போட்டுக்கோங்க. டே 2 இது டே 3 இது டே 4 இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 365 இது ஜஸ்ட் ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் நான் பண்ண நான் எதுவுமே பண்ணல நான். இட் வாஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இந்த மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையவே இங்கே வந்து என்னது ஸ்பேஸ்லாம் இருக்குது. நான் சும்மா ஒரு ஃபுல்லாகவே போடாமல் ஒரு 3 PM வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நைட் ஒரு 9 PM வரைக்கும் நீங்கள் போடலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டயட் பற்றின நீங்கள் போடுறதா இருந்தீங்கன்னா ஒரு பிளானர் மாதிரி ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ணுறதா இருந்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் தென் டின்னர் எத்தனை இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு எத்தனை ப்ரோட்டீன் இருந்தது எத்தனை கார்ப்ஸ் எடுத்தீங்க எவ்வளோ ஓவரால் கேலரிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அதையும் நீங்கள் லாக் பண்ணுறதுனா ஒரு டேபிள் மாதிரி போட்டு கூட யூ கேன் ஜஸ்ட் அப்டேட்டட் ஐ மீன் ஜஸ்ட் லைக் தேட். நான் சும்மா நானே காட்டுறேன். ஓகே இது வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் பேஜஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கலரும் உள்ளே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே கலர் போட்டிங்கன்னா அமேசான் வந்து கலர் பேஜஸ் வந்து பிரிண்ட் அடிக்கணும்னா அவங்க வந்து ஹையராக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே ஸோ அதுக்கு வந்து அது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. சொன்னதாக எப்பவுமே ஸ்டிக் டு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேப் அவுட்லைன். இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் போடுறதுனா அடுத்த கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து அவங்க எழுதிக்கலாம் எழுதிக்கலாம். இது வந்து ஒரு உதாரணம் தாங்க. ஓகே இது வந்து ஒரு 4 நாளைக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ மற்றெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் எழுதுனா கூட நீங்கள் எழுதிக்கலாம். Let me remove all these things. Okay. இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். புக் டெஸ்ட்னு போட்டுக்கலாம். ஓகே இது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல book test அப்படி போட்டு ஐம் சேவிங் டு திஸ் ஃபோட்டோ ஆண்டர்பிரினர்ஸ் ஃபோட்டோ. உங்களோட மெனுஸ்கிரிப்ட் இப்போ சேவ் பண்ணியாச்சு. நம்பர் 1 as we have seen இதுதான் உங்களோட ப்ராடக்ட்டுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனு. உங்களோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணீங்க. யூ ஹவ் என்டர்ட் யுவர் புக் யூ ஹவ் சோசன் யுவர் புக் டைட்டில் தென் யூ ஹவ் அப்டேட் யுவர் கவர் வாட் யுவர் கண்டென்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து எம்எஸ் வேர்ட் இருந்தால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்துருந்தா யூ கேன் யூஸ் இட். அஸ் ஏ சைட் பி கிரியேட்டிவ் வித். ஓகே நான் வந்து டெமோஸ்ட்ரேஷனுக்காக நான் ஒரு பிளாங்க் ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் பேர் ஒரு ஸ்கெச் புக் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் இமேஜஸை போய் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்டூன் சொல்லி போட்டு பாருங்களேன் ஏகப்பட்டது வரும். அந்த பிக்சரை அப்படியே காப்பி பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே அதாவது டிரான்ஸ்பரண்ட் இமேஜஸ் PNG இருக்கும் அந்த ஃபைல் டைப்பு. அதை நீங்கள் போய் அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு இது இருக்கும். குழந்தைங்க புக்ஸ் அதாவது கிட் புக்ஸ் சொல்லிட்டு கூட நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. மக்கள் வந்து அதாவது உள்ள இருக்கிற இமேஜஸ் ரொம்பவே டீட்டெயிலாக நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து அதை வந்து கலர் அடிச்சுட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லாவே வரவேற்பு இருந்ததுன்னா உங்களோட ப்ராடக்ட்டும் தி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அஸ் எஸ் உங்களோட டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியாக வச்சுக்க பாருங்க. பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இஃப் யூ வாண்ட் டு ட்ரா அன் அட்டென்ஷன் ஃப்ரம் அன் ஆடியன்ஸ் தான் உங்களோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேட்சியாக இருக்கணும். இங்கே இன்ஃபேக்ட் இங்கே யூடியூபே எடுத்துகிட்டா கூட நிறைய பேர் வந்து என்னது ரொம்ப வியர்டெல்லாம் என்னது டைட்டில் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா ஜஸ்ட் டு ட்ரா தி ஆடியன்ஸ் அட்டென்ஷன். ஓகே உங்களோட புக்குக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கான அந்த புக்குக்கான கவரை வந்து நீங்கள் பண்ணணும். எந்த ஒரு புக்கத்துலையுமே கவரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுவாங்க யாராக இருந்தாலுமே. ஓகே
இது வந்து நீங்க எப்படின்னா, நீங்க வந்து இஃப் யூ ஆர் குட் அட் வாட் ஃபோட்டோஷாப்னா நீங்க தாராளமா ஃபோட்டோஷாப்ல யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றப்பாங்களேன், கேன்வாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அவங்களே வந்து canva.com இது போட்டீங்கன்னா உள்ள வந்து ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பொரி அபவுட் இட். நீங்க ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ் கொடுங்க. இங்க போயிட்டு உங்களோட ஆத்தர் நேமு, உங்களோட பேர் நீங்க போட்டுக்கலாம். உங்களோட புக்கு இது டைட்டில் என்னவோ அதை நீங்க போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்க ராவா பண்ண போறீங்க. ஓகே, பட் கேடிபின்ற உள்ள வரும்பொழுது அது எப்படி பப்ளிஷ், அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வந்து வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் கவர் தான் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க கேன்வாஸில். ஓகே, டெய்லி பிளானா நம்ம போட்டு சேவாஸ் கொடுத்துக்கோங்க. நம்பர் ஒன், இது ஒரு மெத்தட். ஆனால் ஈஸியான மெத்தட் வந்து நீங்கள் கேடிபிலே பண்ண முடியும். ஆனால் அது வந்து கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். பட் ஹவ்எவர் யூ வாண்ட் யூ கேன் கிரியேட் இட். பட் நீங்கள் வந்து அதில் கிரியேட் பண்ணும்போது யூ ஹேவ் டு சேவ் இட் இன் தி பிடிஎஃப் ஃபார்மேட். So let's assume na appa na rendu front cover create panniten. Okay, I can save this one. Inga file la poninga I can save it, but na ekkena oru idu vechirukken, let me show it to you. Okay, so ungaloda book contents la vande name vande ulle enna content irukko adukke etha mari book name neenga rombave colorful la irundha makkalukku edhu pidikumo adukku adu and the audience pulse vande enavo adu mari irukka paarga. For an example pathina idu paarga romba simple la irukke, idu sutti vande ஒரு பூ வச்சிருக்காங்க, நடுவில் பைபிள் ஸ்டடி, நல்லாவே அந்த புக்கோட கவர் டைட்டில் வந்து ரொம்பவே நல்லா தெரியற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து ஒன் மினிட் கிராட்டிடியூட் சேனல் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ரொம்பவே சிம்பிளாக இருக்கு. த புக் டைட்டில் வாஸ் வாட் வெரி கிளியர் அண்ட் லார்ஜ் மீன் பண்ணிங்கன்னா கூட இது இதே மாதிரி தான். இவங்களும் இந்த மாதிரி கேன்வாஸ்ல தான் எடுத்துப்பாங்க. இது ஃப்ரண்ட் கவர், பேக் கவர், அதே மாதிரி நீங்கள் அந்த canva.com இருந்து போயிட்டு யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கவர்ஸ். பட் ஹோல்ட் ஆன், ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன். இதை வந்து யாராச்சும் ரொம்பவே ஃபோட்டோஷாப் இல்லாதவங்க ரொம்ப அட்வான்ஸாக பண்ணணும், கலர்லாம் நானே எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த canva.com நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. தென் இப்போ தான் நீங்கள் வந்து புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. அது வந்து கேட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து என்னது இதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதை பற்றி சொன்னோம். நான் ஏற்கனவே எனக்கு கேடிபி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ ரிமம்பர் நான் எப்படி என்னோட புக்கை வந்து நான் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது வந்து திஸ் இஸ் ஃபார் என்னது நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்காக, எம்ப்ளாயிஸ்க்காக. ஸ்டே ஃபிட் அண்ட் நைட் ஷிஃப்ட், எப்படி வந்து நைட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி வந்து ஒரு பீச் பாடி, ஒரு ஃபிசிக் வந்து உங்களால் கொண்டு வர முடியுன்றது தான் இந்த புக்கு. ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் போத் இ புக் அண்ட் ஆல்சோ பேப்பர் பேக் வெர்ஷனும் கிடைக்குது. நான் ஏற்கனவே இந்த புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ லுக் அட் இட். ஓகே, நவ் லெட்ஸ் கம் பேக் டு திஸ் டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே யூ வில் ஹேவ் தீஸ் மெனி ஆப்ஷன்ஸ். உங்களோட புக் ஷெல்ஃப் இருக்கும், ரிப்போர்ட்ஸ் இருக்கும், கமிட்டி இருக்கும், கேடிபி செலக்ட் இருக்கும். யூ ஹேவ் டு செலக்ட் புக் ஷேர். ஓகே, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிண்டல் இ புக் ஆர் பேப்பர் பேக். இப்போ ரிமம்பர் நான் வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி லோ கண்டென்ஸ் புக் எல்லாமே பேப்பர் பேக்கில் இருக்க தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் ஜேர்னல்லாம் எழுதலாம் பார்ப்பாங்க, யாருமே உங்களுக்கு டைப்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ செலக்ட் பேப்பர் பேக் ஹியர். ஓகே, நீங்கள் இப்போ பேப்பர் பேக்கை கிளிக் பண்ண உடனே நான் இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்பவே ஈஸியான செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி ஃபீல்ஸ் தான். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். தென் யுவர் புக் டைட்டில், புக் டைட்டில் வந்து நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம், டெய்லி பிளானர்ஸ் வந்து பேசிட்டுருந்தோம். ஓகே, யூ கேன் டைப் இட் அஸ் அ டெய்லி பிளானா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கேட்சியாக வைங்க, ஸோ தட் இட் வில் ட்ரா சம் அட்டென்ஷன் ஃப்ரம் ஆடியன்ஸ். அப்போ தான் ஆடியன்ஸும் உங்ககிட்ட வந்து நிறைய புக்கை வந்து வாங்க பார்ப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கீவேர்ட்ஸாக சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அதுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, மக்கள் வந்து எந்த மாதிரிலாம் தேடுவாங்க, எந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு ஒரு புக் வாங்க, எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு தேடுவாங்கன்றத வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க. அந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் புக் டைட்டில் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக செல் பண்ண முடியும். ஓகே, சப்டைட்டில் வந்து இது ஆப்ஷனல் தான். ஓகே, சும்மா போடுறேன், கேப்சர் யுவர் டெய்லி தாட்ஸ் அப்படின்ட்டு என்டர் பண்ணுறேன். டெய்லி தாட்ஸ், சாரி. Your daily thoughts, right? அடுத்தது வந்து சீரியஸ், இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேணாம், எடிஷன் நம்பரும் தேவைப்படாது. ஆத்தர் வந்து யூ கேன் டைப் யுவர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாமே தேவைப்படும். ஓகே, ஸோ ஐ கேன் என்டர் மை நேம். ஸோ லாஸ்ட் நேம் வந்து இம்பார்ட்டன்ட் அது. ஓகே,
கான்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்கு புக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேற யாராச்சும் ஆத்தர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நேம் நீங்கள் இங்கே போடலாம், அதாவது கிரெடிட் கொடுக்கணும்னு நினச்சா. ஸோ இது வந்து லோ கண்டென்ட் புக்குன்றதுனால இதுக்கு தேவைப்படாது. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ இது ஏன்னா இதுதான் மார்க்கெட்டிங், இதை இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் மெயினாக படிப்பாங்க யாராச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் சரி. ஸோ காப்பி ரைட்டிங்லாம் சொல்லுவாங்க, ஓகே அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் நானும் இந்த சேனலில் வந்து அதை பற்றிலாம் கவர் பண்ணுறேன், சேல்ஸ் பிளேலிஸ்டில் வந்து ஐ கேன் ஃபிகர் இட் அவுட். அதாவது இது என்ன மாதிரியான புக்கு, ஓகே இது யாருக்கெல்லாம் இது பயன்படும், அந்த மாதிரி பெனிஃபிட்ஸை பற்றி நிறையவே போட பாருங்க டிஸ்கிரிப்ஷனில். திஸ் வில் பி யூஸ் டு கேப்சர். நான் வந்து ஒரு ரஃபாக தான் நான் போடுறேன் நான் டெய்லி தாட்ஸ். ஓகே பப்ளிஷிங் ரைட் வந்து இதை கொடுத்துருங்க, ஐ ஓன் த காப்பி ரைட் அண்ட் ஹோல் தி நெசரி பப்ளிஷிங் ரைட்ஸ். கீவேர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் ஆர் மஸ்ட், டெய்லி பிளானா பிளானா ஜேர்னல் இந்த மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அதுக்கு சம்மந்தமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ், ஓகே இந்த புக் வந்து எந்த கேட்டகரியில் வரும்ன்றதை வந்து போடுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கெலாம் பாருங்கள், இந்த மை பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து அந்த புக்கோட டைட்டிலே வந்து கிறிஸ்டியன் பற்றிலாம் போட்டிருப்பாங்க, எ கிரியேட்டிவ் கிறிஸ்டியன் ஒர்க் புக்குன்ட்டு. ஓகே அண்ட் திஸ் வாஸ் டேக்ட் அண்ட் கிறிஸ்டியன் பைபிள் கொட்டேஷன்ஸ் அடிஷனல் பிப்ளிக்கல் டெஸ்ட் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட புக்கு டெய்லி ஜேர்னல் தான், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், ஒரு நான் ஃபிக்ஷன் அந்த மாதிரி இருக்க பாருங்கள். ஓகே இதில் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இஃப் இட் இஸ் ஓகே செல்ஃப் ஹெல்ப் பண்ணி ஒன்று இருக்குது, ஜென்ரல் அபியூஸ் கிரியேட்டர்ஸ். ஓகே இந்த ஸ்கெட்ச் புக் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கிரியேட்டிவிட்டியில் போட்டு கேன் கிளிக் சேவ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது. ஓகே கேட்டகரிஸில் போயிட்டு ஒரு சில ஆடியன்ஸ்லாம் அந்த கேட்டகரிஸை சூஸ் பண்ணி தான் ப்ராடக்டே வந்து சூஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்களே கூட பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த சர்ச்சில் வந்து சர்ச் ஃபீல்டில் வந்து யூ வில் செலக்ட் தி கேட்டகரிஸ் ஃபர்ஸ்ட் தென் யூ கோ ஹெட் அண்ட் பிக் யுவர் ப்ராடக்ட். ஸோ இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செகண்ட் இது வந்து அடல்ட் கண்டென்ட்னு கேட்குறாங்க, யூ கேன் செலக்ட் நோ அண்ட் கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. கெட் எ ஃப்ரீ கேடிபிஎஸ்ஐ கேடிபி ஐஎஸ்பிஎன் இதை வந்து அசன்மி இதை செலக்ட் பண்ணுறேங்க. இது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு புக்குமே எடுத்துட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும், அந்த நம்பர் வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட புக்குக்கு வந்து அசன் ஆகிடும். ஓகே இது வந்து எந்த நாள் அன்னைக்கு இந்த பப்ளிகேஷன் பண்ணணுன்றத வந்து பப்ளிஷ் பண்ணுன்ற டேட் வந்து இங்கே குறிப்பிடலாம். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஃபீல். இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் பேப்பர் பேக் பண்ணுறீங்க. ரிமெம்பர் தட் இ புக்குனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் தேவைப்படாது, ஏன்னா அது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும், ஒரு பிடிஎஃப்லேயே நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் இது வந்து ஹார்ட் காப்பியாக நம்ம கைக்கு வரதுனால உள்ளே இருக்கிற பேப்பர் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்கணுன்றத வரைக்கும் நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் க்ரீம் பேப்பர். ஏன்னா நம்மளது வந்து ஒரு ராவான ஒரு கண்டென்ட் தான், ஒரு ஜஸ்ட் ஒரு பிளெயின் கண்டென்ட் வித் வாட் வித் பிளெயின் பேக்ரவுண்ட். நீங்கள் இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்கெட்ச் புக் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தீங்கன்னா யூ கேன் கிளிக் திஸ் கலர் இன்டீரியர் வித் ஒயிட் பேப்பர். ஓகே நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் சைஸ். ஞாபகம் இருக்கா நம்ம என்ன இது சூஸ் பண்ணோன்ட்டு, 5.25 into 8 inches. ஸோ இந்த இதுதான் நம்ம சூஸ் பண்ணோம். யூ கேன் செலக்ட் த டெம்ப்ளேட். ஓகே பிளீட் நோ பிளீட்னா நான் என்ன சொன்னேன்னுச்சுன்னா பிரிண்ட் அடிச்சதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து கட் பண்ணுவாங்க. ஓகே இப்போ ஒரு சில பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மேக்சின்ஸ்லாம் பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் வரும், அதாவது இந்த பார்டர் வரைக்குமே இமேஜஸ்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்ஜின் இருக்கு. ஓகே இதுக்கு இதை தாண்டி நம்மளால டைப் பண்ண முடியாது, பிகாஸ் யூ ஆல்ரெடி செட் யுவர் மார்ஜின். ஆனால் ஒரு சில புக்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி எண்டு வரைக்கும் இமேஜஸ்ல இருந்து டெக்ஸ்ட்ல இருந்து எல்லாமே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்தால் நோ பிளீட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே பட் இது வந்து சாரி அதெல்லாம் பிளீட் பண்ணுவோம், இது வந்து நோ பிளீட் செலக்ட் பண்றேங்க. செகண்ட் வந்து மேட், இது வந்து இட்ஸ் ரெக்கமெண்டட் ஆப்ஷன் மேட்டு. ஓகே அது என்ன மாதிரி ஃபினிஷில் உங்களோட புக் கவர்லாம் இருக்கணுன்றது. இப்போ இங்கே தான் நீங்கள் வந்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, அப்லோட் பேப்பர் பேக் மேனுஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஃபைல் டைப்ஸ்லாம் இட் வில் அக்செப்ட்,
டாக்குமெண்ட் பேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் வந்து ஆண்டர்பிரினர் ஏதோ புக் டெஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் நான் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஐ எம் செலக்டிங் இட் அண்ட் அப்லோடிங் தி வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும், ஐ மீன் பேஸ்ட் ஆன் யுவர் நம்பர் ஆஃப் பேஜஸ். இது வந்து நான் ஒரு 40 பேஜஸ் தான் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி அப்லோடு. நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, ஒன்று எய்த யூ கேன் கிரியேட் அ புக் கவர் இன் canva.com. ஓகே, ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் லான்ச் கவர் கிரியேட்டர் ஆப்ஷன். இது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இதுவே ஒரு அப்ளிகேஷன் நான் இன்பில்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி கிரியேட் யுவர் கவர்ஸ். Okay, it is loaded. You can select your design here. இமேஜ் கேலரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே இங்கே ஃபோட்டோஷாப்லாம் வச்சுருந்தீங்க, உங்களோட கேன்வாஸ் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த கேட்டகரி வைஸ் அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த இமேஜஸ் ஸ்டைல்ஸ் எல்லாமே டிசைன்ஸ். ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எமோஷன்ஸ் அண்ட் மூட்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு. நம்ம வந்து டெய்லி பிளானர் சொல்லிட்டு இருந்தோம்ல. ஓகே, நம்ம இது சம்மந்தமாக ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு நம்ம இதை வேணா வச்சுக்கலாம், இது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏதோ இது பென் சம்மந்தமாக இருக்கு, பென்சில். ஓகே, யூஸ் சைக்கிள். ஓகே, இங்கேருந்து நீங்கள் உங்களோட டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ சூஸ் திஸ் டிசைன். ஏதாச்சும் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, உங்களோட ஆத்தர் இன்ஃபர்மேஷன் வந்து எதாச்சும் நீங்கள் டைப் பண்ண நினச்சா யூ கேன் செலக்ட் இட். ஓகே, யூ கேன் டைப் இட். உங்களுக்கு இமேஜஸ் தேவைன்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி இமேஜஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். தென் வென் யூ ஹாவ் டு கிளிக் சேவ், இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. பார்க் கோட் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அமேசானே அவங்களோட அந்த பார்க் கோடை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. யூ கேன் கிளிக் ப்ரிவ்யூ. உங்களோட டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அதாவது உங்களோட ஃப்ரண்ட் கவர், பேக் கவர். ஓகே ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. நவ் யூ கேன் கிளிக் சேவ் அண்ட் சப்மிட். இது ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்கேன் நான், இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்லாம் போடலை, பட் உங்களுக்கு தேவைனா யூ கேன் கோ ஹெட் அண்ட் டூ பட். ஓகே, ஆல்மோஸ்ட் ஓவர். உங்களோட மேனுஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியாச்சு, உங்களோட கவர் பேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் ஓனாக ஃபோட்டோஷாப் மூலமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கவரை வந்து புக் கவரை வந்து இங்கே இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் அப்லோட் இட். ஓகே, இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. நீங்கள் ஃபைனலாக எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ண, ஒரு புக் பல நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது யூ ஹேவ் டு என்ஷூர் தெர் ஆர் நோ டைப்போஸ், மார்ஜின்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு ஆடியன்ஸ் வந்து வாங்கி படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதனால பயன்படுற மாதிரி இருக்கணும், உபயோகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஏனோதானு கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஒரு லாங் டேர்மில் நம்ம பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு ரொம்ப காஷியஸாக இதை வந்து ஒர்க் பண்ணுங்கள். திஸ் வில் டேக் சம் டைம். அதாவது நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ டு தி ப்ரைசிங் பேஜ். திஸ் வில் டேக் சம் டைம். ஏதாச்சும் ஒரு சில விஷயம் வந்து அமேசானே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதாவது லைக் மார்ஜின் தப்பாக இருக்கு, இமேஜஸ் வந்து நீங்கள் செட் பண்ண மார்ஜினை விட தள்ளி வெளியில் வருது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதிலே காமிச்சு கொடுத்துரும். இப்போ உங்களோட ட்ரெண்ட் சைஸ்லாம் செக் பண்ணது, இது எந்த இதில் வந்து எந்த பிரச்சனை இருக்காது. ரீசன் ஏன்னா நீங்கள் ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் வந்து அவங்க பிளேஸ் பண்ண டெம்ப்ளேட்ல இருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க வந்து அவங்களே அந்த மார்ஜின்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பான செட் பண்ணால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களோட ஃபான்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுது.
இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. பிகாஸ் நம்ம எழுதும் பொழுது ரொம்ப சின்னதாக இருக்கா பெருசாக நமக்கு தெரியாது, ஆனால் அதை பிரிண்ட் அடிச்சு வரும்போது அதை வேற மாதிரி பப்ளிஷ் ஆகிறதுக்கு தர சான்சஸ். ஸோ கொஞ்சம் லெஜிபிளாக மக்கள் படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணுங்கள். இந்த ஃபான்ட் ஸ்டைல், ஃபான்ட் சைஸ் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உள்ள ஏதாச்சும் இமேஜ் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து செக் பண்ணுது. இட் இன்க்ளூட்ஸ் யுவர் புக் கவர் அஸ் வெல். ஏன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்தாகணும், ஓகே நான் இந்த மாதிரி நான் செக் பண்ணிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஐ கேன் கோ ஹெட் அண்ட் அப்ரூவ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் காட்டும். அதே மாதிரி அமேசான் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏனாதோடனு ஒரு சில பேர் வந்து 50 பேஜுமே பிளாங்காக வச்சுட்டு புக்கெலாம் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் அமேசான் வந்து அவங்களோட ரெப்புடேஷன் வந்து ஸ்பாயில் ஆகிடும், ஏன்னா ஒரு தப்பான ப்ராடக்டை வந்து அவங்களோட பிராண்டில் விற்கிறதுனால. ஸோ தே வில் ஆல்சோ செக் தீஸ் மெனி திங்ஸ். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி அவங்க ரெடி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆல்மோஸ்ட் ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ப்ரிப்பேரிங் தி பிரிண்ட் ரெடி PDF. இப்போ நமக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி நமக்கு ஒரு வியூ கிடைக்கும் பாருங்கள். இங்கே இப்போ அந்த லான்ச் கொடுத்தோடனே நீங்கள் அப்டேட் பண்ண இதெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். உங்களோட புக் கவரு, அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ண பேஜஸ் மெனுஸ்கிரிப்ட் ஞாபகங்களா, டெய்லி சேனல் போட்டோம், உங்களோட ஆத்தர் நேம், அதாவது டெடிக்கேஷன், கண்டென்ட்ஸு, உள்ள டே ஒன் சொல்லி இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் அந்த இன்னொன்று சைட்லேயும் அந்த பைபிள் ஜேர்னல் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இது ஜென்ரேட் ஆன உடனே கிளிக் அப்ரூவ் பட்டன் ஹியா, நீங்கள் அதை ரெட்டு ரிவ்யூ பண்ணிவிடுங்க. ஸோ யூஆர் ஆல்மோஸ்ட் டன். ஓகே, பேப்பர் பேக் கண்ட் அதாவது பேப்பர் பேக் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிட்டீங்க, பேப்பர் பேக் கண்டென்ட்டு அப்டேட் பண்ணிட்டீங்க, தென் ஃபைனலாக வந்து உங்களோட ப்ரைஸிங், நீங்கள் எந்த விலைக்கு நீங்கள் உங்களோட ப்ராடக்டை விற்கிறீங்கன்ட்டு. இப்போ நோட் பண்ணிங்கன்னா அமேசான் வந்து பிரிண்டிங்காகவே $2.15 கிட்ட அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்த ஸ்க்ரீனில் வந்து இதுதான் ஃபைனல் ஸ்க்ரீன். இங்கே டெரிட்டரிஸ் வந்து இந்த இது சூஸ் பண்ணுறேங்க, ஆல் டெரிட்டரிஸ் வேர்ல்ட் வைட் ரைட்ஸ், அப்போ தான் எல்லா அதாவது வைட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். இங்கே இது கொஞ்சம் முக்கியமானது, நீங்கள் உங்களோட ப்ராடக்டை வந்து இந்த புக்கை வந்து எத்தனை ப்ரைஸ்க்கு விற்கிறதா இருக்கீங்க. மினிமம்மே வந்து $3.58, ஸோ அரவுண்ட் $6 போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இதே தான் எல்லாருமே வந்து ஆன் ஆவரேஜ் அந்த மற்ற புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து $6 தான் போட்டிருப்பாங்க, அதாவது அரௌண்ட் $7 கிட்ட போட்டிருந்தாங்க. இட் இஸ் அப் டு யூ, உங்களோட ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பரை நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அவங்க $2.15 கிட்ட எடுத்துறாங்க. ஒவ்வொரு புக்கும் நீங்கள் விற்கிற ஒவ்வொரு புக்குக்கும் வந்து $1.45 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் அஸ் அ ராயல்டி ஃபீ. இது வந்து மற்ற மார்க்கெட் பிளேஸ், இது வந்து amazon.com. இதெல்லாம் வந்து மற்ற ஊரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ராயல்ட்டி கிடைக்கும் அந்தந்த ஊரில் வாங்கினா, ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து எல்லாமே அவங்களுக்கு போகணும்ல. ரைட், ஃபைனல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இதுதான் ஃபைனல் ஸ்டெப். பப்ளிஷ் ஒரு பேப்பர் பேக் புக்குன்னு கொடுத்தா உங்களோட புக்கு வந்து ஃபைனலாக பப்ளிஷ் ஆகிடும். ரைட், இப்போ வந்து நான் இது பப்ளிஷ் கொடுக்க போகிறதில்ல, ஐம் கோன் கிவ் இட் சேவ் எஸ் டிராஃப்ட். பிகாஸ் அது ரொம்ப முக்கிய கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், அது அதுலமே என்னோட ரெப்புடேஷனும் போயிடும். இந்த மாதிரி வந்து நம்ம இது வந்து சும்மா நம்மளோட டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நம்ம கிரியேட் பண்ணுது. ஓகே, உங்களோட டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் இருக்கும், இப்போ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய்ட்டு நீங்கள் இங்கே பப்ளிஷ் பண்ணிடலாம். ரைட், ஸோ இதுதான் ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் தி ஐடியா. ஓகே, எப்படி ஒரு புக்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலான்றது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி முடித்த உடனேயும் அடுத்த பண்ண வேண்டிய வேலை வந்து மார்க்கெட்டிங். ஓகே, இது ரொம்பவே முக்கியமானது. பிகாஸ் மற்றவங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னு தெரியலைன்னா அது எப்படி சேல் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ பிஃபோர் தேட் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் பர்சனல் பிராண்ட். நீங்கள் யார், உங்களோட ஆத்தர்ஷிப்பை பற்றி நீங்கள் வந்து ஆத்தன்டிகேட்டாக எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். ஓகே, உங்களுக்குன்னு ஃபேஸ்புக் குரூப் ரெடி பண்ணுங்கள், யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கலாம், இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பிகம் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா. அதுக்கப்புறம் இதே மாதிரி இது சதன ஒரு புக்கு தான், இந்த மாதிரி பல புக்குகள் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஜஸ்ட் பப்ளிஷ் ஆஸ் மெனி ஆஸ் பாசிபிள். இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1 hour நம்ம நம்மளால் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்மளால் லான்ச் பண்ண பிடிச்சிது. ஸோ இதை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போனோம்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு நீட்டான கண்டென்ட், ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டாக வந்து மக்களுக்கு கொடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜில் வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க, உங்களோட புக்ஸும் நிறையவே சேல் ஆகும், நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அதாவது மற்ற சைட்ஸில் போயிட்டு
உங்களோட புக்ஸை பற்றி போஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கரெக்டுங்களா, எப்படி ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த அமேசான் பிளாட்ஃபார்மை எப்படி உபயோகப்படுத்திக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்டை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் தயாராகிட்டீங்க. ஸோ ஐ ஹோப் யூ கெயின் சம் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த லைவ் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க, ஸோ அதை எனேபிள் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை லைவாகவே உங்களுக்கு நான் வெபினார் மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். உங்களோட க்வெஸ்சன்ஸை நீங்கள் லைவாகவே என்கிட்ட கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு வீடியோ பார்க்குறது மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கமல் சனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். டேக் ஆக்ஷன்.